மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரவையை வச்சு ஒரு சூப்பரான ரவா புட்டிங் தான் பார்க்க போறோம். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சர்க்கரை வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ரவை 3 ஸ்பூன், பால் வந்து 1.5 கப்பு, 2 முட்டை, இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரவா புட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லைன்னா ஏதாவது பெரிய பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து நெய் தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இதுதான். இதை செஞ்சு வச்சுருங்க, சுற்றி நெய் தடவி வச்சுருங்க. நெய் இல்லைன்னா ஆயில் எது இருக்கோ தடவிக்கோங்க, இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம கேரமல் பண்ணிடலாம். அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம். இதுவே கலர் நல்லா மாறி வரும். இந்த சர்க்கரை வந்து நல்ல கலர் வந்துருச்சு. இதை வந்து உடனே நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் மாற்றிடுறோம், ஏன்னா கட்டி ஆயிரும். உடனே மாத்திருங்க. இல்லைன்னா சர்க்கரை வந்து கட்டி ஆயிக்கிறோம், நெய் தடவின பாத்திரத்தில் மாத்திக்கோங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரவை வந்து வறுத்ததுனாலும் பரவாயில்ல, வறுக்கலைனாலும் பரவாயில்ல, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப ரவை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து திரண்டு வந்திருக்கு. அடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரவை பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா. இது ஆறுனதுக்கு அப்புறமே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு வெது வெதுன்னு வந்தால் போதும், ரொம்ப ஆறணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் வெது வெதுன்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்து என்னென்னு பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தயிர் சேர்த்துக்கலாம், நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த ரவை கலவை வந்து வெது வெதுன்னு ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இந்த கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரை கேரமல் பண்ணி வச்சிருக்கிறதுல நம்ம இந்த சேர்த்துக்கலாம். ஊற்றும் போது இந்த இந்த பதத்தில் இருக்கணும் பார்த்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மெத்தடு தான். இட்லி வேக வைக்கிற மாதிரியே இட்லி தட்டை வச்சுட்டு அது மேல இருந்ததை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்ப மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கத்தி ஒன்று வச்சுக்கோங்க. இப்படி குத்திட்டு செக் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளுடைய புட்டிங் சூப்பராக வந்திருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம், நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.